இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சுவையான garlic chicken எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 30 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒம்பது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஆஃப் லெமன் பிழிஞ்சுக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 4 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ இது ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் அரை ஸ்பூன் மஞ்சள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ இது ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் நம்ம ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி நல்லா திக்காகணும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான garlic chicken ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.